முதல் வாசகம் புனித சின்னப்பர் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஆறு தொடக்கம் பத்து முடிய சகோதர சகோதரிகளே குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தமிழ் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச் செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு வாசகம் அதிகாரம் பனிரண்டு வசனங்கள் இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஆறு வரை அக்காலத்தில் சீடரை நோக்கி கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் தமக்கன்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பரும் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார் இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ் இயேசுல அன்பாந்த சகோதர சௌதரியரே இன்று திருச்சபை புனித லாரன்ஸின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது இன்றைய நச்செய்தியிலே நாங்கள் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக சொல்கின்றேன் என்று இயேசு கூறுகின்றார் ஒரு விதை ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடிந்தால்தான் அது ஒரு மரமாக வளரும் இல்லாவிட்டால் விளைச்சலை கொடுக்காது என்று கூறுகின்றார் கிறிஸ்தவர்களாகிய எமது வாழ்க்கையும் அதே போலதான் நாங்கள் எமது வாழ்க்கையை எங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தோம் என்றால் அது ஒரு பெரிய ஒரு மரமாக விருட்சமாக வளரும் தன்னலத்துடன் வாழ்ந்தோம் என்றால் எமக்காக நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் அதில் எந்தவித பலனும் இல்லை இயேசு கூறியது போல சூழலாக இருக்க விரும்புபவர்கள் தன்னலம் துறந்து சிலுவை சுமந்து என் பின்னே வரட்டும் என்கின்றார் இதே போலதான் இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடும் புனித லாரன்ஸ் அவர் ஒரு வேத சாட்சி சாட்சியாக மறைசாட்சியாக வேத சாட்சி என்றால் இயேசுக்கு சாட்சியலாக வாழ்ந்து இறந்தவர்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு சாட்சியாக மாற அழைக்கப்பட்டுள்ளோம் இயேசுக்கு சாட்சி சாட்சி பகிரவே இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு இயேசுக்கு எந்த நேரமும் எவ்வளவு சாட்சி பகிற ஒரு வேத சாட்சியாக வாழ்வது எமது அழைத்தல் இந்த அழைத்தலை நாங்கள் எவ்வாறு உணர்ந்துள்ளோம் இந்த அழைத்தல் நமக்கு இந்த அழைத்தலின் முக்கியத்துவம் நமக்கு தெரியுமா இயேசுக்கு உறுவதாகத்தான் இவ்வுலகில் தாம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என எனக்கு த தொண்டு செய்வர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் என்று கூறுகின்றார் அதாவது நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் அதாவது ஒரு மணி ஒரு கோதுமை மணி எவ்வாறு அது மடிந்து ஒரு மரமாக மாறுகின்றதோ விளைச்சலை தருகின்றதோ அதே போல தான் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையும் அமைய வேண்டும் ஆகவே இவ்வேளையிலே நாங்கள் இறைவனை நோக்கி மன்ற ஆண்டவரே வரை முது புனிதர் லாரன்ஸ் வாழ்ந்து இறந்ததைப் போல உமது மகன் இயேசு கிறிஸ்துக்கு அவர் சாட்சி பயிற்ந்ததைப் போல் நாங்களும் உமது வாழ்க்கை மூலமாக இறைவனுக்கும் இயேசுவுக்கும் உமக்கும் சாட்சி பயிர உமக்கு உதவி செய்தாரலும் உமது வாழ்க்கை இந்த கோல் கோல்மை மணி போல விழுந்து மடிந்து ஒரு பெரிய மரமாக வளர உதவி செய்தாரலும் உமது வாழ்க்கையிலே நாங்கள் தன்னலம் துறந்து மற்றவர்களைப் பெற்றி சிந்தித்து ஒரு ஒரு வாழ்க்கை வாழ உமது ஏற்றதான ஒரு வாழ்க்கை வாழ அவர் உதவி செய்வீராக இவை அனைத்தையும் கிறிஸ்துவலியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமேன்